நம்ம ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சாம்பார் தான். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1.5 கப்பு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிடுங்க ஒரு 2 வாட்டி. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தில் பாதி வந்து எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அதே மாதிரி 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளிலையும் கொஞ்சம் எடுத்து பாதி வித்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நான் சீரகம் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு டிப் என்னென்னா, பருப்பு எப்பவுமே வேக வைக்கும்போது நம்ம ஒரு டீஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் எதுக்கு அந்த பருப்பில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பருப்போட தண்ணி பொங்கி வந்து கீழெல்லாம் ஊற்றாது. ஸோ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணும்போது அந்த விசில் வந்தால் கூட பொங்கி ஊற்றாது, அப்படியே அடங்கிடும். ஸோ அதனால தான் எண்ணெய் ஆட் பண்ணுறது. க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 1-5 விசில் விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு புளி, கொஞ்சம் லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிடலாம். அது கொஞ்சம் ஊறிட்டுருக்கட்டும். நம்ம வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு 3-4 டீஸ்பூன் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சாம்பார் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம வெந்தயம் ஆட் பண்ணலைன்னா கெட்ட ஸ்மெல் வரும். அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் காலையில் செய்கிறீங்க, ஈவினிங்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வந்துடும், மூசின ஸ்மெல் வந்துடும். அதனால் வந்துட்டு வெந்தயம் போட்டால் ஸ்மெல் வராது. அடுத்தது வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கட் பண்ண அவரைக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காவோடைய ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஐ ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் காயை நல்லா வதக்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 3 நிமிஷம் வதக்கி தான் வெங்காயம் தக்காளி போட்டிருப்போம். இப்போ திருப்பி 1-2 நிமிஷம் காயை நல்லா எண்ணெயில் பெருட்டி பெரட்டி எடுங்க. அடுத்தது வந்துட்டு பூண்டை வந்து 2 பூண்டு வந்து தட்டி போடுங்க. வாசனை நல்லாயிருக்கும். பூண்டை ஆட் பண்ணும்போது நல்ல வாசனை இருக்கும். ஸோ இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வந்துட்டு சாம்பார் மிளகாய் பொடி. அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி நல்லா 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் அந்த காயும் வந்துட்டு நல்லா வேகும். அதனால் நல்லா கொதிக்கிட்டோம். ஐ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க. அப்போ வந்து காயும் நல்லா வேகும், குழம்பும் நல்லா அந்த மிளகாய் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா கொதிக்கும். இப்போ பருப்பு ஆயிடுச்சு, 5 விசில் வந்துடுச்சு. ஸோ விசிலில் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் திறந்து விடுங்க. ஸோ இப்போ பருப்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு எப்போவுமே ரொம்ப கூழாயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் வராது, சாம்பார் டேஸ்ட் வராது. ஸோ பருப்பு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப கூழாகக்கூடாது, வேகாமல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். காய் போட்டது. ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்மளோட பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். தட்டை ஓப்பன் பண்ண உடனே நல்லா கலரி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கலரி விட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு அந்த பருப்பு நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பருப்பை வந்து பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ஸ்பீடாக ஆட் பண்ணிங்கன்னா கையில் தெரிச்சிரும். நல்லா பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பருப்பை கழுவி அந்த தண்ணியை வந்து அந்த சாம்பார்லேயே ஊற்றிக்கலாம். சரிங்களா, சும்மா 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அந்த பருப்பை ஓரமெல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பெல்லாம் எடுத்து அந்த சாம்பார்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பருப்பு போட்டாச்சு. நல்லா 1-5 மினிட்ஸ் திருப்பி நல்லா சாம்பார் கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. திருப்பி 1-5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கி வேகட்டும். ஏன் தட்டு போட்டு மூடுறோம் அப்படின்னா, அந்த காயும் நல்லா வேகும் அந்த ஸ்ட்ரீமில். அதே மாதிரி
தட்டு போட்டு மூடி சமைக்கும்போது கேஸும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கொதிக்குது, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. காய் வந்து நல்லா நசுங்கணும், அப்போ காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு கரைச்சி வச்ச புளியை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த புளி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸும் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுட சுட சாப்பாடு போட்டு இந்த சாம்பாரை ஊற்றி ஒரு அப்பளமோ இல்லை ஊறுகாவோ வச்சு சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.